காயத்ரியோட நகைய வச்சு கடைய நடத்த வேண்டிய அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? காந்தியம்மா கேட்டு சொல்லலைன்னா அதுல ஏதோ மர்மம் இருக்கு. நீ என்ன சந்தேகப்படுற மாமா? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா. 10 வயசுல என் கடைக்கு வந்தவ நீ. அப்ப இருந்து உன்னை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. சின்ன தப்பு தண்டா, கழுவு போய் எதுவுமே உன்கிட்ட கிடையாதுடா. உன்னால செய்யவும் முடியாதுடா. அப்படி செஞ்சிருந்தாலும் நல்ல காரியத்துக்கு தான் செஞ்சிருப்பேன். அது என்னன்னு தெரிஞ்சிக்க தான்டா கேக்குறேன். அந்த நம்பிக்கை மேல இருக்கல அது போது எனக்கு. அந்த விஷயம் என்னோடே போட்டும். ஏ மாப்ள, ஏன்ட்ட சொல்ற? சத்தியமா நான் யார்ட்ட சொல்ல மாட்டேன்டா. சத்தியமா? சத்தியமாடா. அம்மா, இது ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மா. அப்பனா நீ என்ன சத்தியம் பண்ணு. ஏ போமால சத்தியம்டா. நான் யார்ட்ட சொல்ல மாட்டேன்டா. இப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லா சொத்தையும் மொத்தமா அழிச்சுக்கிட்டு உனக்குன்னு கொஞ்சமாவது எடுத்து வைடா. விடுவாமா, நம்மளுக்கு கடவுள் இருக்கா, கத்துக்கிட்ட தொழில் இருக்கு, அது நம்மளுக்கு ஆயுசுக்கும் சோறு போடுவோமா. டே மாப்பிள, இப்படி சொந்த பந்தம்னு எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு தாண்டா நான் ஓட்டாண்டி ஆகி உன் கடையில வந்து நிக்கிறேன். நீயும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுடா. என்னம்மா, பெண்ணை கெட்டு போயிட்டேன், ராஜாமா தானே இருக்கேன், உனக்கு இந்த கடையில என்ன குறைச்ச? அவள அது உன் பெருந்தன்மடா, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அமையாதுரா. விடுமாமா, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான். இதுக்கு போய் பயந்துட்டு இருந்தா எப்படி? இப்ப என்னோட பயமே வேறம்மா. இது அறிவண்ண வீட்டு சம்பந்தம், காயத்ரிக்கு நல்லபடியா செஞ்சு அனுப்பணும். ஏதாவது சின்ன குறையினாலும் காலம் ஃபுல்லா சொல்லி காமிச்சு என் தங்கச்சியை படாப்படுத்திடுவாங்க மாமா. இதுதான் பணத்துக்கு என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா, அவங்க வீட்டு சம்பந்தம்னா பெருசா பண்ணணுமே, ஒரு 10-20 லட்சம் ஆகுமே. பணத்துக்கு என்னடா பண்ண போற? ஆமா, எனக்கு ஒரு யோசனை மாமா. பேசாம நம்ம குன்றத்தூர் கடைய வேற யாருக்காவது கைமாத்தி விட்டா கொஞ்சம் தொகை கிடைக்கும்ல. அதான் பேசாம அதே செஞ்சிடலாம்னு யோசிக்கிறேன். மாப்பிள, மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் கொடுக்குற கடைடா, அதை போய் விற்கணும்னு சொல்ற? வேற என்ன மாமா பண்ண சொல்ற? காயத்ரி கல்யாணம் பண்ணணும்ல. ஏற்கனவே தப்பா போய் முடிய பார்த்து இது அண்ணன் விட்ட ஆளுக கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்களே தவிர மற்றபடி ப்ராடு பத்தலாட்டம்னா இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம சொந்தம் வேற, காயத்ரிக்கு போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. இதான் கடையை விற்றாவது காயத்ரி கல்யாணத்தை பண்ணி கொடுத்துடலான்னு இருக்கேன்மா. ஆமாம், பாப்பாவும் என்னையுமே கல்யாணம் ஆகாமல் தங்கிடக்கூடாதுல்ல.
கடை போனா போயிட்டு போகுது. சரி மாப்பிள்ள, நீ சொல்றதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்ச பாட்டி ஒருத்தர் இருக்கிறான், நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாதரா. வா. சரி. ஏமா என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டே வர? அண்ணன் எங்க? ஏய் தோர, பரிமலா அழுதுகிட்டு வந்திருக்கே, வா. பரிமலா என்னன்னு கேளு. என்ன, ஏன் அப்படி அழுகுற? அண்ணே. ஏய் என்னம்மா, ஏய் இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? சொன்னா தானே தெரியும். சொல்லு, என்ன மாப்பிள்ளை உனக்கு எதுவும் பிரச்சனையா? அவரை காணோம் அண்ணே. காணாமா? ஏய் என்ன உங்க கூட சண்டை போட்டு கோச்சு போயிட்டாரா? இல்ல. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னாதானமா தெரியும். அவர் யாருக்கிட்ட கடனை வாங்கி பருப்போல இருக்கனே. காலையில வீட்டுக்கு வந்து நாலஞ்சு பேர் அசிங்கமா பேசிட்டு போனாங்க. இவர் ஏதோ கோவப்பட்டு பேசி அடிக்க போனார். வாங்கின காசு திருப்பி கொடுக்கலன்னா நடக்கிறதே வேற என்ன, மிரட்டிட்டு போடுங்க. தலைவலி இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லடா. பரிமலா வர பயந்து போயிருக்கே. வா, ரெண்டு பேரும் ஒரு எட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னு பாத்துட்டு வருவோம். நீ கடையை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல இருந்து யாரும் பேசினா இதை பத்தி சொல்லிக்கிறேன். சரி, நீ வா. பாவம் இந்த துறை, எந்த நேரத்துல பிறந்தானோ குடும்பம் குடும்பம்னு உழைச்சே ஓஞ்சிருவான் போட்டுருக்கான். டேய் குமாரே, அதெல்லாம் ஒழுங்கா அடுக்கடா. என் தங்கச்சி பரிமலா. இது வீட்டுக்காரு யார்ட்டையோ கொஞ்சம் கடன் வாங்கிருப்பாரு போல. கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசி அசிங்கப்படுத்திருப்பாங்க போல. அதனால என் மச்சான் அவங்க மேலே உள்ள கோபத்தில் அவங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. அதான் அந்த புள்ள பதறி போய் என்னை பார்க்க வந்துச்சு. சரி, அதான் சார் உங்கள்கிட்ட என்ன எதுவும் கேட்டு போகலாம் தான். உன் மச்சான் பேர் முருகேசனா? ஆமாம் சார். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கேட்டியா ஐயா? இங்கே வாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இது தம்பாவோட கேஸு, விளக்கமாக எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரிங்க சார். சார் நீங்கள் என்ன பேசுறீங்க புரியல சார். என்ன சார் தம்பா அதுன்னு பேசுறீங்க? பயமா இருக்கு சார். யார் சார் அது? அண்ணே, அவர்கிட்ட தாங்க அவர் கடனை வாங்கியிருக்காரு. ஏமா, யார்கிட்ட கடன் வாங்குறது உங்களுக்கு அறிவே கிடையாதா? காசு கிடக்குன்னு கண்டத்தில் கை நீட்டி கடன் வாங்க வேண்டியது, அப்புறம் பொன்னாடி கண்ணா புருஷன கண்ணா வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. போங்க ஏட்டா சார், ரொம்ப நடந்துக்க. ஏட்டா கூட்டி போய். சரிங்க. என்ன பரிமலா, சார் என்னமோ சொல்றாரு, பயமா இருக்கு. தம்பி இங்க வாப்பா, நான் சொல்றபடி கேளுங்க. வாப்பா. வா சொல்றேன், வா. கழுத்து ஐயா என்னன்னு சொல்லுங்க ஐயா, என் மனசு ரொம்ப படபடன்னு இருக்கு. தம்பி, தம்பாங்கிற இந்த ஏரியாவில் பெரிய ரவுடி, அவனுக்கு பல தொழில் இருக்கு. ரெண்டு மூணு கொலை கேஸ் கூட அவன் பேர்ல இருக்கு. என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமா தம்பி,
ஃபைனான்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டினா அநியாய வட்டி. அவங்க கிட்ட உங்க மச்சான் கடன் வாங்கி இருப்பார் போல இருக்கு. பரிமளா ஐயா சொல்ற உண்மையா? ஆமா அண்ணே. வேலை இல்ல. குடும்பத்தை நடத்துற வழி இல்ல. வேலை இன்னைக்கு கிடைச்சிரும் நாளைக்கு கிடைச்சிரும். கடன் வாங்கி மாட்டிட்டார் அண்ணே. உனக்கு தான் தெரியும். சொந்த பந்த யார்கிட்டே போய் கை ரீட்ட மாட்டார்னு. அன்னைக்கே தலையால அடிச்சுக்கிட்டேன். சொந்த பந்தத்துல வீம் பாருது இது வம்ப வளர்த்துக்காதீங்கன்னு. இப்ப பாரு எப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறோம்னு. தம்பி அந்த பொண்ண திட்டத்துல நேரம் இல்ல. இப்ப பிரச்சனை கடை வாங்கினதுல இல்ல. தம்ப ஆளுங்க உன் மச்சான் வீட்டுக்கு வந்து கடன் கேட்டு பிரச்சனை பண்ணிருப்பாங்க போல. உன் மச்சான் ரோசப்பட்டு பொசுக்குனு வந்து தம்பா மேல கந்து ஊட்டி கொடுமனு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாப்ல. தம்பாவுக்குல செல்வாக்கா அதான் விஷயம் தெரிஞ்சு மச்சான கடத்திட்டாங்க. ஏதாவது பண்ணுங்கண்ணே, அவரை காப்பாத்துங்கண்ணே. எங்க இருக்காரு தெரியலே. பரிமளா நீ அழுகாத, அது அண்ணன் இருக்குல்ல. எவ்வளவு சொல்லாம பரவாயில்ல, நான் போய் மச்சான கூட்டிட்டு வந்துடுறேன். தம்பி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அவனுக்கு கொலை கூட அஞ்சாத பசங்க. கம்ப்ளைண்ட் போலீஸ் விசாரணைன்னு போனீங்கன்னா ஓ மச்சான் உயிருக்குதான் ஆபத்து. பேசாம நேரா தம்பாவை பார்த்து பணத்தை கொடுத்து காம்பரமை சார் வழியே பாருங்க, அதான் நல்லது. நீ இப்படி யோசிக்க யோசிக்க ஓ மச்சான் உயிருக்குதான் ஆபத்து. இந்தா இதான் தம்பாவோட அட்ரஸ். அவனை போய் பார்த்து அவங்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசி காரிய சாதிக்கிற வழியே பாரு. ஏடா குடமா பேசின அவ்வளவுதான். பார்த்து நடந்துக்கு தம்பி, சொல்லிட்டேன். பேசாம இருக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன ஆச்சுனே தெரியலே. பரிமளா அழுகாத, நான் பாத்துக்கிறேன். எப்படி என்ன அழுகாம இருக்க முடியும்? கொலகார போகிட்ட போய் மாட்டிருக்காரு. அவரு என்ன பாடுபடுத்தி இருப்பாங்களோ. எனக்கு பயமா இருக்கு. நல்ல மனசுக்கு ஒண்ணும் ஆகாது. பயப்படாத, அண்ணன் இருக்குல்ல. இப்படியாச்சும் மச்சான கூட்டி வந்துருவேன். ஏய் தைரியமா இரு, நீ வீட்டுக்கு போ. இல்ல அண்ணே, நானும் உங்க கூட வரேன். ஏய் சொன்னது கேட்டில, அது ரொம்ப மோசமானடா. அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. பேசாம நீ வீட்டுக்கு போ. இல்ல அண்ணே, நல்ல வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுன்னு. என்னையும் கூட கூட்டு போன. அவரை பார்க்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். மோசமான ஆளு சொன்னாங்க. அங்க எப்படி அவனை கூட்டி போக முடியும்? சொன்னா கேள்வி, நானும் வரேன். இதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், சொல் பேசி கேட்கலன்னா இப்படித்தான். உனக்கு ஒரு நாள் தான் டைம். பணத்தை கொண்டு வந்து பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்ணல. உன்னை குடும்பத்தோட தூக்க சொல்லிட்டார அண்ணன். ஞாபகத்தில் இருக்கு. யார் நீ? என்ன வேணும்? தம்பா நான் பார்க்கணுமே. என்ன விஷயம்? இல்ல என் மச்சான் முருகேசன் விஷயமா கொஞ்சம் பேசணும்னே. ஓ அந்த வெட்டி ஆபீசரா? எவ்வளவு தென்னாவட்டு இருந்தா அண்ணன் மேல கந்து வட்டி கேஸ் கொடுத்துருப்பான். அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. அவனுக்கு நீ வக்காலத்தா? போயிரு. அவன் மேல செம கண்ல இருக்கிற அண்ணன் சிக்குன சின்ன பின்னம் ஆயிடுவேன். ஒழுங்கா இப்படியே ஓடிடு. அண்ணிட்ட பேசி சமாதானமா போறதுக்கு தான் வந்திருக்கேன். இப்படியாச்சும் அண்ணிட்ட இதை பத்தி பேசி என் மச்சான் கொடுக்க வேண்டிய பணத்தை நானே வட்டி மதுரமா கொடுத்துறேன். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அண்ணனை பாக்குறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன். சரி இரு, அண்ணா கிட்ட கேட்டு வரேன். சரிங்கண்ணே.
அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே அவருக்கு ஏதாவது ஒண்ணு நான் தாங்க மாட்டேனே அம்மா இப்பதான் பயமா இருக்கா இந்த பயம் அப்பவே வந்திருக்கணும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு 10 தடவை யோசி செய்யணும் இல்லனா செய்யிறதுக்கு முன்னாடி வீட்ல உள்ள பெரியவங்க கேட்டு செய்யணும் நீ ஆசி தடுத்துக்கணும் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப பயந்து பயந்து என்ன பிரயோஜனம் பிரச்சனையும் வந்துருச்சு அதை சமாளிச்சு தான் ஆகணும் நீ பேசாம இரு அண்ணா வர சொன்னாரு சரி அண்ணா நீ இங்கே இரு நான் வரேன் நீ இரு நான் ஏய் இரு உள்ள ஒருத்தர் தான் போக முடியும் ஏய் நீ இங்கே இரு நான் பேசிட்டு வந்தறேன் சரி நான் பாட்டு வந்தறேன் மன்னிச்சுக்கனே கடை தானே வேணும் அண்ணா
நான் எழுதி குடுத்துறேனே. அண்ணே தங்கச்சி ஒண்ணு செய்யணும் அண்ணே சொல்லு. ஏய் உனக்கெல்லாம் சொல்ற விதமா சொன்னா தாண்டா வரக்குது. ஏய் அண்ணே போற சரிண்ணே. ஏய் என்னடா அண்ணன பாக்குற போற பேசாம நம்ம குன்றத்தூர் கடைய வேற யாருக்காவது கை மாத்தி விட்டா கொஞ்சம் தொகை கிடைக்கும்ல. வேற என்ன பண்ண சொல்ற காயத்ரி கல்யாணம் பண்ணணும்ல. கை நடுவே.